சாந்தி. 3/7/2019 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த சரீரத்தை பார்க்காமல் ஆத்மாவை பாருங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து ஆத்மாவுடன் பேசுங்கள். இப்படிப்பட்ட நிலையை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உயர்ந்த குறிக்கோளாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் கூடவே எப்பொழுது மேலே செல்வீர்கள்? மேலேனா வீட்டிற்கு செல்வீர்கள். பதில்: எப்பொழுது ஆத்மாவில் தூய்மையற்ற தன்மை சிறிதளவும் கூட இல்லாமல் இருக்குமோ அப்பொழுதுதான் நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியும். எப்படி தந்தை தூய்மையாக இருக்கிறாரோ அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் கூட தூய்மையாகி விடுவீர்கள். அப்பொழுதுதான் மேலே செல்ல முடியும். மேலே போகணுனாக்கா தூய்மைதான் அவசியம். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் முன்பாக இருக்கின்றீர்கள். ஞானக்கடலிடமிருந்து ஞானத்தை கேட்டு கேட்டு எப்பொழுது நிரம்பி விடுவீர்களோ, பாபாவினுடைய ஞானம் காலியாகி விடுமோ, பிறகு அவர் கூட அமைதியாகி விடுவார். மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் கூட சாந்தி தாமம் சென்று விடுவீர்கள். அங்கே ஞானம் சொட்டுவது முடிவடைந்து விடும். அனைத்தையும் முழுமையாக, அதாவது பாபா கொடுத்து விட்டு பிறகு அவர் அமைதியாக ஆகிவிடுவார். எல்லா ஞானத்தையும்
என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் அமைதியாயிடுவார், அமைதியான அந்த இடத்துக்கு போயிடுவார். ஆகவே அந்த அமைதியான வீட்டிற்கு பாபாவோட திரும்பி போனோம்னாக்கா ஞானத்தை வாங்கிக்கணும். அந்த ஞானத்தின் மூலமாக ஆத்மாவை தூய்மையாக்கிக்கணும். ஓம் சாந்தி. சிவபகவானுடைய மகா வாக்கியம். எப்போது சிவபகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறதோ அப்போது ஒரு சிவன்தான் பகவான் அல்லது பரம்பிதா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவரைத்தான் குழந்தைகளாகிய நீங்கள், அதாவது ஆத்மாக்கள், நினைவு செய்கின்றீர்கள். படைக்கக்கூடிய தந்தையிடமிருந்து நமக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது. கண்டிப்பாக வரிசை கிரமமான முயற்சியின்படிதான் அனைவரும் நினைவு செய்வார்கள். இது மிகவும் சூக்ஷ்மமான விஷயமாகும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு மற்றவர்களையும் ஆத்மா என்று புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்குவதில்தான் அதிகமான நேரம் பிடிக்கிறது. அந்த மனிதர்களுக்கு எதுவுமே தெரிவதில்லை. எதுவும் தெரியாத காரணத்தினால் பகவான் எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லிவிட்டனர். பாபா சொல்கிறார், சத்துவ பிரதானமாக இருந்த ஆத்மாதான் இப்பொழுது தமோ பிரதானமாக கருப்பாக ஆகிவிட்டது. ஞானக்கடல் என்பது பரமாத்மா ஒருவர்தான். இப்பொழுது பாபா தன்னிடம் இருக்கக்கூடிய ஞானத்தை வைத்து கொண்டு என்ன செய்வார்? அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஞானம், உலகத்திற்கு தேவையான ஞானம் அவர்கிட்ட வச்சுட்டு என்ன செய்ய போகிறாரு? மற்றும் பாபா வெறும் ஞானத்தை சொல்வதற்காக மட்டும் வருகின்றார், வேறு எதுக்காக வருதில்லை, ஞானத்தை சொல்வதற்காக மட்டும். அவர் யாருடைய ஞானத்தையும் கேட்பதில்லை. குழந்தைகள் வரிசை கிரமமான முயற்சியின்படி ஞானத்தை எடுத்துக்கொள்கின்றனர். யார் அதிகமான ஞானத்தை தாரணை செய்கிறார்களோ அவர்கள்தான் நன்றாக சேவை செய்ய முடியும். அத்தகைய குழந்தைகளால் தான் நிறைய சேவை செய்ய முடியும். இப்போது நீங்கள் புது உலகம் செல்வதற்காக வந்திருக்கின்றீர்கள். அங்கே ஞானத்தின் சமஸ்காரத்தை கொண்டு செல்ல முடியாது. இந்த சமஸ்காரம் இங்கேயே மறைந்து விடுகின்றன. மனிதர்களுக்கு நீங்கள் இவ்வாறு புரிய வைக்க வேண்டும், நீங்கள் அனைவரும் அமைதியைத்தானே விரும்புகிறீர்கள், ஒருபோதும் அசாந்தி ஏற்படக்கூடாது என்று தானே விரும்புகிறீர்கள். அந்த அமைதி சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தில்தான் கிடைக்கும் என்பதை சொல்லுங்கள். நீங்கள் விரும்பக்கூடிய அந்த அமைதியாகப்பட்டது சாந்திதாமம் சுகதாமத்தில்தான் கிடைக்கும் என்று சொல்லுங்கள். அதற்கு முன்பாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நாம் எங்கிருந்து வந்தோமோ அது சாந்திதாமம், மற்றும் எங்கு ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம் இருந்ததோ அது சுகதாமம். சொர்க்கத்தை சுகதாமம் என்று அழைக்கின்றோம். பாரதவாசிகள்தான் வைகுண்டம் அல்லது சொர்க்கத்தை நினைவு செய்கின்றனர். சொர்க்க போகணும்னு சொல்லக்கூடியவர்கள் பாரதவாசிகள். மற்ற தர்மத்தினர் வைகுண்டத்தை நினைவு செய்வதே இல்லை. அவர்கள் சாந்தியை மட்டும் நினைவு செய்கின்றனர், சுகத்தை நினைவு செய்வதில்லை. எல்லோருமே சாந்திதான் போகிறதுக்காக தான் முயற்சி செய்கிறாங்களே தவிர சுகதாமத்திற்காக யாருமே முயற்சி செய்வதில்லை. இப்பொழுது உலகம் சுடுகாடாக ஆகிவிட்டது. பிறகு தேவதைகளினுடைய உலகமாக ஆகிவிடும். நீங்கள் ஈஸ்வரி குழந்தைகள் ஆவீர்கள். பாபா படிப்பித்து கொண்டிருக்கின்றார். இது கீதை ஞானமாகும். இதை யார் கொடுக்கின்றார் என்பது உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. தந்தை கூறுகிறார், நீங்கள் பிறருக்கு புரிய வைப்பதற்கு இந்த பேட்ஜ் மட்டுமே போதுமானது. இந்த பேட்ஜில் எல்லையற்ற ஞானம் அடங்கி உள்ளது. பிரம்மாவிலிருந்த விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, அனைத்து சாஸ்திரங்களினுடைய சாரமும் இந்த பேட்ஜில் இருக்கிறது. பாபா பேட்ஜுக்கு நிறைய மகிமை செய்கின்றார். ஆகவே
பேட்ஜ் அணிந்திருக்க வேண்டும். பேட்ஜ் அணியாமல் இருக்கக்கூடாது. உங்களுடைய இந்த பேட்ஜை அனைவரும் கண்களில் ஒத்திக்கொள்ளக்கூடிய நேரம் கூட வரும். மன்மனா பவா, என்னை நினைவு செய்தால் இப்படி ஆவீர்கள், விஷ்ணு போல ஆவீர்கள் என்று புரிய வைக்கப்பட்டுள்ளது. அந்த மன்மனா பவா, மத்தியாஜி பவாங்கிறது இந்த பேட்ஜ் மூலமாக நீங்கள் புரிய வைக்கலாம். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக நினைவிற்கான உழைப்பு மற்றும் ஞானத்தின் தாரணையின் மூலம் கர்மாதீத் நிலையை அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஞானக்கடலின் முழுமையான ஞானத்தையும் தனக்குள் தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவதாக ஆத்மாவில் படிந்திருக்கக்கூடிய துருவை நீக்கி முழுமையான விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும். சிறிதளவும் கூட தூய்மையற்ற தன்மையின் அம்சம் இருக்கவே கூடாது. நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். வரதானம் தூய்மையின் ராயல்டி மூலம் மிகவும் உயர்ந்த வாழ்க்கையின் பொலிவை காட்டக்கூடிய விசேஷ தன்மைகள் நிறைந்தவராகுங்கள். எல்லாத்தை விட ராயலான ஒரு விஷயம் தூய்மைதான். அந்த ஒரு தூய்மையினுடைய ஜொலிப்பின் மூலமாக இவர்கள் எத்தகைய ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட விசேஷமான ஆத்மாக்கள் அப்படிங்கிறத உலகிய ஆத்மாக்களுக்கு காட்டணும். விளக்கம். பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மை என்பது தூய்மையினுடைய ராயல்ட்டியாகும். ஆக பிராமணன் அப்படின்னாலே தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். இப்படி அரச குடும்பத்தினரின் முகம் மற்றும் நடத்தையின் மூலம் இவர் ஏதோ ராயல் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று தெரிய வருகிறது. அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே போதும், நடத்தை பார்த்தாலே போதும், இவங்க ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுபோன்று பிராமண வாழ்க்கையினுடைய நிரூபணம் தூய்மையினுடைய பொலிவின் மூலமாக தெரிய வருகிறது. சங்கல்பத்திலும் கூட தூய்மையின்மையினுடைய பெயர் அடையாளம் கூட இல்லாமல் இருக்கும்பொழுது தூய்மையின் பொலிவு நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் காணப்படும். அந்த தூய்மையினுடைய அந்த ஒரு பிரகாசமான தன்மை முகத்தின் மூலமாக நடத்தையின் மூலமாக தானாகவே வெளிவருது. தூய்மை என்பது வெறுமனமே பிரம்மச்சரிய விரதம் மட்டுமன்று, ஆனால் எந்த ஒரு விகாரம் அல்லது அசுத்தத்தின் பாதிப்பு எதுவுமே இல்லாது இருக்க வேண்டும். அது பிரம்மச்சரியம் மட்டும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பாபா என்ன சொல்கிறாருனாக்கா, ஏதாவது ஒரு விகாரம் அல்லது அசுத்தத்தினுடைய பாதிப்பு என்பது ஏற்படாத அளவிற்கு இருக்கக்கூடிய நிலைதான் தூய்மையான நிலை. அப்போதுதான் விசேஷத்தன்மைகள் நிறைந்த பிராமணாத்மா என சொல்ல முடியும். இன்றைக்கி எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க, பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்கள வந்து விசேஷமான ஆத்மான்னு சொல்ல முடியாது. இங்கே பாபா என்ன சொன்னார், ஏதாவது ஒரு விகாரம் ஏதாவது ஒரு அசுத்தத்தினுடைய பாதிப்பு அது பாதிக்காத நிலை, இதுதான் தூய்மை. ஸ்லோகன். யார் சுயத்தை தரிசனம் செய்கிறாரோ அவர்தான் சதா மகிழ்ச்சி நிறைந்தவராக அனைத்து பிராப்திகளுக்கும் அதிகாரியாக ஆகிறார். யார் சுயதர்சன சக்கரதாரிகளாக இருப்பார்களோ நிச்சயமாக அந்த ஆத்மாக்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக எல்லா விதமான பிராப்திகளுக்கும் அதிகாரிகளாக இருப்பார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.